ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தேங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் குக், லெட்ஸ் ஈட். இப்போ வாங்க, தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கப் துருவின தேங்காய், ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 4-5 வரமிளகாய், கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெய், உப்பு தேவையான அளவு. ஒரு கப் ரைஸ் எடுத்து குக் பண்ணி வச்சுக்கோங்க. ரைஸ் வந்து உதிரியாக தான் இருக்கணும், குழஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி உதிரியாக தான் இருக்கணும். நான் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பில். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நெய், எண்ணெய், இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து உளுந்தம்பருப்பு. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் அப்படி லைட்டாக வதக்கிக்கிங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆயிர வேண்டாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய், பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் தேங்காய் அடுப்பில் வச்சுக்க வேண்டாம். அடுத்து இந்த தேங்காய் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் வந்து இதில் இஞ்சியெல்லாம் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் அதில். இதோ ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி. இன்றைக்கி நம்ம தேங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். லெட்ஸ் குக், லெட்ஸ் ஈட். பை பாய்.